தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறோம். சின்ன குறவையா பெரிய குறவையா தூண்டில வெறும் குறவையா தான் பிடிக்கணும். அப்படி வந்து அந்த முள்ள புழு கோத்து அப்படி கோக்கணும் அதில் அப்படி புழு கோத்து அப்படி பண்ணி போட்டால் தான் அந்த மீனுக்கு உள்ள இற இது தான். தூண்டி சரி இல்லை, தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறோம். ரொம்ப நாளாக மீன் பிடிக்கணும், தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும் ஒரு ஆசை, அது இன்னைக்கு தான் நிறைவேறிடுது. அருமையான குறை, தூண்டி குறைவனா தூண்டி குறைவை தான். வெளியில் மாட்டிக்கிட்டா இந்த பக்கம் பெருனா பெருமீன் இருக்கும் தானே. குறவை மீன் வேறு எத்தனை இருக்கும் நாங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்சிட்டேனே பிடிச்சிட்டேனே குடியா அவற்ற குடியா நம்மளை விட்டு பெரிய மனம் இல்லாத அப்படியே ஆளுங்க. அப்படி குறவை மீனை வந்து இப்படி சாம்பலில் போட்டு அப்படி உரசி எடுக்கணும். அப்போ அந்த வளவளப்பு அந்த சிலாண்டு அதெல்லாம் போயிடும். இந்த சாம்பலில் இப்படி தேய்ச்சேன் அப்படின்னா அந்த சிலாண்டு போயிடும், இந்த வளவளப்பு போயிடும். அப்போ அந்த மீன் வந்து சுத்தமாக தான் ஆயிரும். அப்போ அந்த கொஞ்சம் மீன் சுத்தமாக வரும். அதுதான் சாம்பலில் போட்டு எடுக்கிறது. அந்த சிலாண்டு அந்த வளவளப்பு போகிறதுக்காக தான் குறவை மீன் வந்து சிலாண்டை எடுக்கிறதுக்காக சாம்பலில் தேய்க்கிறது. பெரிய குறவை இதை தான் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம சிரமப்படுதா, அது பிடிக்கவே முடிய மாட்டேன். நல்லா இருக்கணும் அத்தனை. இப்போ எப்படி இருக்கு? பனையாரி கண்டை தான் அது நம்மளுக்கு ரொம்ப தான் அவங்க நம்மளை பிடிக்கவே விட மாட்டேன். அந்த பனையாரி அதுங்க தான் ரொம்ப உயிர் உள்ளது. குறவை மீன் பிடிச்சி கொண்டாந்து வெட்டி உப்பு போட்டு அலசி சுத்தம் பண்ணுறப்ப தான் உப்பு போட்டு நல்லா அலசணும். அப்படி குறவை மீன் உப்பு போட்டு அலசினாக்கா கவுச்சி பிடிச்சி இல்லாமல் ஜியாச்சு. குறவை மீன் சுத்தமாக அலசியாச்சு, நல்லா பாலிஷாக இந்த மாதிரி சுத்தமாக நல்லா வெள்ளை ஆரம்பிட்டு அழகினா தான் அந்த குறவை மீன் கவிச்சி இல்லாமல் நல்லாயிருக்கும். வெங்காயம் அது நல்லா சுத்தமாக நல்லா உரிங்க, சுத்தமாக உரிச்சிட்டு இருக்கண்ணே. உரிங்க மீன் கலவுக்கு வெங்காயம் ஏற்றா எல்லாம் தோல் சீவி கடக்கணும் பூண்ட உரிங்க. தம்பி இந்த மீன் குழம்புக்கு போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வாப்பா. நமக்கு கருவேப்பிலை நல்லா சுத்தமா கழுவணும் தக்காளிய. தக்காளி மீன் குழம்புக்கு தக்காளி விட்டுறான்.
அண்ணா நீங்க மீன் குழம்பு சாப்பிடும்போது சொல்லுங்க இந்த மூணு பச்சை மண்ணை சேர்த்து சாப்பிடலாம் சேர்த்து சாப்பிடுறேன் முடியுமா உங்களால முடியும்ண்ணா சரிண்ணா தனியாக உங்களுக்காக வச்சுருக்கேன் சரிண்ணா அடுப்பு மூட்டி நைக்கலாம் அமோகமாக இருக்குது அடுப்பு வந்து மீன் குழம்புக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் போடுறேன் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் வெந்தயம் போட்டிருக்கு வெங்காயம் போட்டிருக்கு கருவேப்பில போட்டிருக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கு கொஞ்சம் நூடி சோம்பு மீன் குழம்புக்கு இப்போ உரிச்சு வச்ச பூண்டு இப்போ நறுக்குனா தக்காளி மஞ்சள் தூள் இல்லை மஞ்சள் இப்போ வந்து மீன் குழம்புக்கு அணில் அரைச்ச மஞ்சள் போடுறோம் இதை வந்து சோம்பு சீரகம் இது புளி புளி தண்ணி ஒரு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றிப்பாங்க உப்பு சேர்க்கிறோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஊற்றுங்க சரக்கெல்லாம் கூட்டி இருக்கு ஒரு கொதி வந்தவனே மீன் எள்ளி போட்டு இறக்கணும்னா அந்த மீன் கரை எப்படி வச்சிருக்காரு போட்டு மீன் குழம்புக்கு கொதிச்சுக்கிறதுக்கு அதை ஒரு கொதி வரவிட்டு மீன் போட்டால் தான் கரையாது நட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு பிற்பாடு மீன் போடுறேன் இப்போ வந்து குழம்புல குறைவ மீன் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு பாட்டு போட மாட்டேங்குது நாட்டு போட பாட்டு கனகந்த மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி நாங்க காட்டு வாரம் சமைச்சு வச்சாங்க சமைச்சு வச்சா அது கொதிக்குது அது கொதிக்குது குறவை மீன் கொதிக்குது பார்க்குது அது பார்க்குது கிராமத்தை தான் பார்க்குது அப்படி நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நாங்க பாடி வாரங்கிட்டு மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி காட்டு வாரம் சமைச்சு வச்ச நாங்க சமைச்சு வச்சோம் அது கொதிக்குது அது கொதிக்குது குறவை மீன் கொதிக்குது பார்க்குது அது பார்க்குது கிராமத்தை தான் பார்க்குது தென்னந்தோப்பு சீலா தோப்பு சேலி கண்ட குழம்பு தோப்பு பார்க்கு வட்டி நாட்டுக்குள்ள நம்ம பம்பரம்மா பார்க்க வந்தான் நாட்டு போற பாட்டு கேட்டு மக்கள் நல்லபடியா பாருங்க அப்படி காணாங்கத்த மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி நம்ம காட்டு வாரம் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் அது கொதிக்குது அது கொதிக்குது குறவை மீன் கொதிக்குது அப்படி பார்க்குது அது பார்க்குது கிராமத்தை தான் பார்க்குது தென்னங்கோப்பு புளியங்கோப்பு அப்படி தென்னங்கோப்பு புளியங்கோப்பு நம்ம சில கட்டும் பொங்கல் தோப்பு மஞ்சள் கொல்ல மருவ கொல்ல அந்த மஞ்சள் கொல்ல மருவ கொல்ல நம்ம மாமன் மூடி போகும் கொள்ள
கணம் கத்த மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி அலசோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். அது பார்க்குது அது பார்க்குது நாட்டுப்புறத்தை பார்க்குது கூப்புது அது கூப்புது சோடியத்தான் கூப்புது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்குறான். இளங்குளத்து மீன் ரொம்ப கொறாத மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறங்கி கீழே வைக்கிறான். மீன் சாப்பிடுயா உன்னதையா நிமிந்து சாப்பிடுயா ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம சேனல் நேம் வில்லேஜ் கிச்சன் சேனல். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. குறைவ மீன் குழம்பு நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. சூப்பர்ண்ணே, அருமையாக இருக்கு. குறைவ மீன் குழம்பு சூப்பராக இருக்கு. குறைவ மீன் சூப்பர் நீட்டாக இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. சூப்பர் சாப்பாடியா, அருமையான குழம்பு. குறைவ மீன்னா உயிரோட துள்ளுன்னு இருக்கேன். அண்ணே மிளகா மூணு மிளகா சாப்பிட்றேன் சொன்னல, சாப்பிடுங்க. நீட்டாக சாப்பிடுவோம்ண்ணே. புத்தாழங்கடி கணக்கு அங்கே வந்து அங்கே ரேட்டாகி போடுங்க. பச்சைக்கா தானே அண்ணே, பந்தயத்தில் செஞ்சுட்டியா ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டியா. ஓகே, நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன்ண்ணே.